ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சில்லஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த கேலண்டர் வச்சுருந்தாலும் இன்றைக்கி தேதி வந்து January 7, 2022 தாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான். இன்றைக்கி தினமலர் ஆன்மீக மலரில் வந்திருக்கின்ற குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. ஸோ முதல் கேள்வி, 1, இடமிருந்து வளம். கேள்வி பார்த்திங்கன்னா, பீமனின் ஆயுதம், பீமனோட ஆயுதம் எது? கதை, கதாயுதம் வச்சுருப்பார்ல, அது கதை. ரெண்டு இடத்துல சுருக்கமாக சொல்கிறது அந்த கதை, கதை. சரி, ரெண்டு மேலிருந்து கீழ் பார்த்துடலாம். ரெண்டு மேலிருந்து கீழ் பார்த்தீங்கன்னா, பிரபல வைத்தீஸ்வரன் கோவிலில் அருள் புரியும் அம்மன். பிரபல வைத்தீஸ்வரன் கோயிலில் அருள் புரியும் அம்மன் யார்? தையல் நாயகி. தை இல் தையல் நாயகி. சரி, 7 இடமிருந்து வளம் பார்த்துடலாம். 7 வந்து இடமிருந்து வளம் பார்த்திங்கன்னா, பஞ்சாங்கத்தில் நம் உடலில் விழும் பகுதிக்கு ஏற்ப பலன் காணலாம். பஞ்சாங்கத்தில் பள்ளி நம் உடலில் விழும் பகுதிக்கு ஏற்ப பலன் காணலாம். இங்கே வந்து எல் இருக்குது ஏற்கனவே, ப இல் லி பள்ளி. சரி, 11 இடமிருந்து வளம். 11 இடமிருந்து வளம் பார்த்திங்கன்னா, புனிதம் வாய்ந்தது டேஸ் மந்திரம். நிறைய மந்திரங்கள் இருக்கின்றன இந்து மதத்தில் வந்து. இங்கே இந்த இடத்துல வந்து மிகவும் புனித வாய்ந்த மந்திரம் அப்படின்னா வந்து காயத்ரி மந்திரம்ங்க. கா ய த்ரி, காயத்ரி மந்திரம். சரி, இப்போ அடுத்தது வந்து 8 மேலிருந்து கீழ் பார்த்துடலாமா. 8 மேலிருந்து கீழ் பார்த்தீங்கன்னா, கோவையில் உள்ள பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலை எழுப்பியது இந்த பிரபல சோழ மன்னன். கோவையில் உள்ள பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் எழுப்பியது வந்து கரிகால சோழன். கரிகால சோழன் கிட்டத்தட்ட 2000 வருடம் பழமையான கோயில்ங்க இது, பாடல் பெற்ற தலம். சரி, 4 இடமிருந்து வளம். 14 இடமிருந்து வளம். 14 இடமிருந்து வளம் பார்த்தீங்கன்னா, டேஸ் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் என்பது கந்த சஷ்டி கவசத்தில் இடம்பெறும் வரி. பாலன் தேவராயன் பகர்ந்ததை, கந்த சஷ்டி கவசத்தை ஏற்றியவர் வந்து பாலன் தேவராயர் அவர்கள். ஸோ அதனால் ஒரு ஆரம்பத்தில் வந்து பாலன் தேவராயன் பகர்ந்ததை, பால என் பாலன். சரி, அடுத்தது வந்து 19 இடமிருந்து வளம் பார்த்துடலாமா. 19 இடமிருந்து வளம் பார்த்தீங்கன்னா, சுப காரியங்களை செய்ய இந்த திசையை பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும். சரி, சுப காரியங்கள் செய்யும்போது எந்த திசையை பார்த்து அமர்ந்துவார்கள்? சூரியன் உதிக்கும் திசை, கிழக்கு, கிழக்கு திசை பார்த்து அமர்வார்கள். சரி, இது பார்த்துடலாமா. 13 மேலிருந்து கீழ், 20 இடமிருந்து வளம் பார்த்துடலாம். 20 இடமிருந்து வளம் பார்த்தீங்கன்னா, இந்த அண்டை நாட்டின் மக்கள் தொகையில் 1/4 இந்து மதத்தினர். என்ன நாடு அது? பூட்டான். பூட்டான். 19 மேலிருந்து கீழும் பார்த்துடலாம், பொருந்தி வருதான்ட்டு. 19 மேலிருந்து கீழ் பார்த்தீங்கன்னா, கருப்பசாமிக்கு டேஸ் வெட்டி விருந்து படைப்பது உண்டு. கிடா வெட்டி சரியாக இருக்குது, கிடா. அடுத்தது வந்து 16 இடமிருந்து வளம் பார்த்துடலாம். 16 இடமிருந்து வளம் பார்த்தீங்கன்னா, அனுமனுக்கு அவர் பலத்தை நினைவூட்டியவர் டேஸ் பவான், ஜாம்பவான் அவர்கள். சரி, இப்போது 13 மேலிருந்து கேள். 13 மேலிருந்து கேள் பார்த்தீங்கன்னா, இந்த மனமிகு மலரினாலும் அர்ச்சனை செய்யப்படுவது உண்டு, இதனாலையும் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அது என்ன பூன்னா வந்து ரோஜா பூ. ரோஜா பூ. சரி, இந்த கட்டங்கள் முடித்தாச்சு. இப்போ வந்து மேலே இந்த கட்டங்களுக்கு போயிடலாம். 3 இடமிருந்து வளம் பார்க்கலாம். 3 இடமிருந்து வளம் பார்த்தீங்கன்னா, எழுத்தறிவித்தவன் டேஸ் ஆகும், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். இறைவன்
அதனால தான் பார்த்தீங்கன்னா குரு எழுத்து அறிவிக்கிறவர் வந்து குருன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இறைவனுக்கு மேலே அவர் வைப்பாங்க, மாதா பிதா குரு, அப்புறம் தான் தெய்வம் வருவார். சரி, மூன்று இடம் மேலிருந்து கீழ் பார்த்துடலாம். மூன்று மேலிருந்து கீழ் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பூஜை செய்ய வில்வ டேஸ் ஏற்றது, வில்வ இலை, வில்வ இலையிலான வந்து பூஜை செய்வார்கள். இலை, வில்வ இலை. அடுத்தது நான்கு மேலிருந்து கீழ், நான்கு மேலிருந்து கீழ் பார்த்தீங்கன்னா திருவற்றியூரில் ஆதிபுரீஸ்வரர் கோயிலில் காளியின் வடிவாக டேஸ் அம்மன் அருள் புரிகிறார். திருவற்றியூரில் வந்து ஆதிபுரீஸ்வரர் கோயிலில் வந்து வடிவுடைய அம்மன் இருக்கிறாங்க, இன்னொரு அம்மன் இருக்கிறாங்க காளியின் வடிவாக வந்து, அவங்க வந்து வட்டப்பாறை அம்மன். ஸோ இங்கே வா இருக்குது. வட்டப்பாறை அம்மன், சரிங்க. இப்போ வந்து இது பார்த்துடலாம். எட்டு இடமிருந்து வலம், எட்டு இடமிருந்து வலம் பார்த்தீங்கன்னா பலராமரின் கையில் காணப்படுவது. பலராமரின் கையில் என்ன வச்சிருப்பார்? கலப்பை, கலப்பை, ஏற்கலப்பை. சரி, இந்த கட்டங்கள் முடித்தாச்சு. அடுத்தது வந்து கீழே வந்துடலாம். பதினேழு இடமிருந்து வலம் பார்த்துடலாமா? பதினேழு இடமிருந்து வலம் வந்து கணபதியின் மற்றொரு பெயர். சரி, இது அவருக்கு நிறைய பெயர் இருக்கின்றன கணபதிக்கு வந்து. நம்ம வந்து மற்ற கட்டங்களை சுற்றி இருக்க கட்டங்களை முடிச்சிடலாம், முடித்தாச்சுன்னா நமக்கு தெரியும் எது சரியாக இருக்கும். பதினஞ்சு மேலிருந்து கீழ் வேலுண்டு டேஸ் நீக்க மயிலுண்டு எனை காக்க என்னும் தொடங்குகிறது பிரபல டிஎம்எஸ் பாடல். வேலுண்டு வினை நீக்க மயிலுண்டு, வினை வி நை வினை நீக்க. ஸோ வேலுண்டு வினை நீக்க மயிலுண்டு அப்படிங்கிறது பாடல். சரிங்க, இப்போ வந்து பதினெட்டு மேலிருந்து கீழ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, பதினெட்டு மேலிருந்து கீழ் பார்த்தீங்கன்னா டேஸ் தரு பத்தி திருநகை அத்திக்கிரை என்பது திருப்புகழ் பாடல். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை, சரியா? முத்தை, முத்தை தரு, அருணகிரிநாதர் அவர்கள் எழுதியது, திருப்புகழ் வருகின்ற அந்த பாடல் முத்தை தரு அத்தி திருநகை. முட்டை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை, இதை டிஎம்எஸ் பாடுறதை வந்து நீங்கள் கேட்டிருக்கணும், நல்லாயிருக்கும். சரிங்க, பதினேழு இடமிருந்து வலம், பதினேழு இடமிருந்து வலம் கணபதியின் மற்றொரு பெயர். கணபதியின் மற்றொரு பெயருக்கு திரும்ப வரலாம். நை மு இருக்குது, என்னது? ஆனை முகன், ஆனை மு க என். சரிங்க, இப்போ இது பார்த்துடலாம். பதினேழு மேலிருந்து கீழ் யாகத்தில் வளர்க்கும் அக்னியில் இடப்படும் பொருள், இது என்னது? ஆகுதி. யாகத்தில் இருக்கும் அக்னியில் இடப்படும் பொருள் வந்து ஆகுதி. சரிங்க, இருபத்தொன்று இடமிருந்து பலம், இருபத்தொன்று இடமிருந்தால் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு மூலிகைகள் அடங்கிய இதை பயன்படுத்தி எண்ணெய் காப்பு உற்சவம் நடத்துவர், என்னது? தை ல எம். சரி, பன்னிரெண்டு இடமிருந்து பலம் காஞ்சி பெரியவரின் டேஸ் நட்சத்திரம். ஓகே, இதுக்கு நம்ம திரும்ப வரலாம், மற்ற கட்டங்கள் நல்லா போயிடலாம். சுற்றி இருக்க கட்டங்களை பத்து மேலிருந்து கீழ் பார்க்கலாம். பத்து மேலிருந்து கீழ் பார்த்தீங்கன்னா சகோதரன் செயலை வெறுத்து ராமபிரான் தரப்புக்கு மாறியவர் விபீடனன் ஆர் விபீஷணன் சொல்லலாம். ஸோ இவர் வந்து வி பி விபீஷணன். அப்போ வந்து இங்கே இடமிருந்து வலம் பன்னிரெண்டு வந்து காஞ்சி பெரியவர் வந்து அவருடைய பிறப்பு நட்சத்திரம், அவர் பிறந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம், அனுஷ, அனுஷ நட்சத்திரம். சரி, இப்போ வந்து இந்த கட்டங்கள் நிரப்பிடலாம். இது பார்த்திங்கன்னா ஐந்து மேலிருந்து கீழ் பார்த்துடலாமா? ஐந்து மேலிருந்து கீழ் பார்த்திங்கன்னா வள்ளலார் எழுதிய நூல், வள்ளலார் அவர்கள் எழுதியது வந்து திருவருட்பா. பட் இந்த கட்டங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த இடமிருந்து வளம்லாம் முடிச்சிடலாம். ஆறு இடமிருந்து வளம் கடவுளை மடமாற துதித்தால் தீராத வினையெல்லாம் தீரும், தீரும் தான் வரும் இங்கே, தீராத வினையெல்லாம் தீரும்,
தீரும் தீரும். ஒன்பது இனம் இருந்த வளமும் பார்த்துடலாம். ஒன்பது இனம் இருந்த வளம் பார்த்தீங்கன்னா, பாவங்களை செய்தவன் யார், இரண்டு எழுத்தில் வரும். வி இருக்குது ஏற்கனவே, பாவி பாவி. இப்போ வந்து ஒன்பது மேலிருந்து கீழ் திரும்பவும் வரலாம். ஒன்பது மேலிருந்து கீழ் பார்த்தீங்கன்னா, ஒன்பது இல்லை சாரி, ஆறு மேலிருந்து கீழ் வரலாம் திரும்ப. ஆறு மேலிருந்து கீழ் பார்த்தீங்கன்னா, கடவுளை மனமாற துதித்தால் தீராத வினை எல்லாம் தீரும். ஆறு இடமிருந்து வளம். இங்கே வந்து ஐந்து மேலிருந்து கீழ், ஐந்து மேலிருந்து கீழ் பார்த்தீங்கன்னா, வள்ளலார் எழுதிய நூல். வள்ளலார் எழுதிய நூல் வந்து ரூ இருக்கு பா இருக்கின்றது, அருட்பா அரு. ஸோ நம்ம எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சா பார்த்துடலாம். வாங்க, ஸோ எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த குறுக்கெழுத்து போட்டிக்கான பதில்கள் நிரப்பப்பட்டு விட்டன. நீங்கள் மறக்காமல் எங்களுடைய சின்ன குட்டி ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ்களை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். என்னுடன் சேர்ந்து இன்றைக்கு இந்த குறுக்கெழுத்து பதிலுக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.